அன்பார்ந்த மக்களே வணக்கம். இது ஒரு என்ன தாடுன்னு தெரியல, வீட்டில் கிளியர் சொன்னாங்க. இதை போயிட்டு ஜிகேல கேட்போம். இதுமாரி ஜிகேல கேட்டால் இதுக்கு என்ன தாடுன்றது இது சொல்லுவார் கேட்போம். ஆனால் வீட்டில் கிளியர் சொன்னாங்க, அவ்வா சொன்னாங்க போய் கிளியரானு. நான் போய் கேட்போம், அவாவுக்கு தெரியாத போய் கேட்பேன் ஜிகேல என்ன தாடுன்னு. ஜி சொல்கிறார பார்ப்போம், வாங்க. வணங்க, இது வந்து எங்கள் அவ்வா கிளியர் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டே இதையே தொல்லை தான் டெய்லியும். எங்கள் அவ்வா என்ன சொல்லிச்சு, இந்த கீரை போய் கிள்ளு வேடாச்சு. இது கீரை பேர் சொல்லலை, இது கீரை என்ன, இந்த கீரை இது தழக ஆயிடுச்சு. இந்த கீரை அங்கே இருக்கின்ற அதை போய் கிளியாட ஆயிடுச்சு, போய் கிள்ளியாந்தேன். கீரைனே சொன்னாங்களா? கீரை தான் சொன்னாங்க. அப்போ அது கீரையாக தான் இருக்கும். இது எது கிளியர் சொன்னாலும் தெரியல, டெய்லியும் குறைச்சல் கொடுத்துக்கிறாங்க. டெய்லி இந்த கீரை கிளியா, அந்த கீரை கிளியானு. இன்னும் எது கிளியாருங்க, இது இன்னும் எதுக்கு இந்த தலை சொல்லி. அருமையான மொழிகைப்பா இது. பெருசுங்களுக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியல, அதுக்கு யார் என்ன பண்ணுறது? 70 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, அது கிராமப்புறங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது வந்து அருமையான மூலிகையாகவும் கீரையாகவும். அதுங்க 70 வயசுக்கு இதெல்லாம் கீரை தேவையா? அதான்டா சாவாத இருக்குதுங்க. 80 வயசு 90 வயசு வரை சாவாத இருக்குதுன்னா இந்த மாதிரி மூலிகை சாப்பிட்றதால தான் சாவாத இருக்குதுங்க. அதுவுமே பரிசு தூண வேண்டியதானே, என்ன 60 பேனை போய் பரிசு பரிசு நாமே பரிசு முடியுமா? அனுபவம் வர்றதுக்காக அவங்க கத்துறாங்க, புரியுதா? இது வந்து நம்ம ஊர் வழக்கில் வந்து எலிக்காது கீரைன்னு காது காது கீரை. ஆமா, அந்த கீரையோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலிக்காது மாதிரி இருக்கிறதால இன்னும் இதுலயே வந்து வட்ட வடிவமா ரவுண்டாலாம் இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூ பூக்கும். இதுதான் இதோடைய அறிகுறி. இதுல என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டா, நரம்பு தளர்ச்சிக்கு அதிகமா பயன்படுத்துது இது. ஆமா, அதாவது சரக்கடிச்சு கை கால் ஆடி போனணுங்க, கை அடிச்சு உதறி போனணுங்க, இவங்கெல்லாம் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிகமா பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இது. ஆமா, எலிக்காது கீரைன்னு பேரு, எலிக்காது. ஆமா, இது கிராமத்துங்கள்ல தான் நிறைய கிடைக்கும். இது என்ன மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா, நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த் சேர்க்கறதுல முக்கியமான இடத்துல இருக்குது. கண்டிப்பா நீ சமைச்சு டெய்லி வந்து நெய்யில போட்டு இதை வதக்கி லைட்டா ஒரே ஒரு பூண்டு உப்பு போட்டு பூண்டை தட்டி போட்டு அப்படியே லைட்டா நெய்யிலே வதக்கி சாப்பிட்டுப்பாரு. 15 நாளுக்குள்ள உன் உடம்புல இருக்கிற நரம்புகள்லாம் இரும்பு மாதிரி மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உனக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாரு, தெரியுது இல்ல? இந்த இது பாரு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு, தெரியுதா? இந்த நரம்பே எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது பாரு. ஆமா, ஆமா, இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னா காரணம் என்ன? இவ்வளோ ஸ்ட்ராங்கும் உனக்கு கண்டிப்பாக உன்னுடைய நரம்புல ஏற்படும், புரியுதா? கட்டாயமா. அப்போ இது நரம்புகளுக்கு, நரம்பு வந்து சம்மந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சிக்கு அதிகமாக பயன்படக்கூடிய கீரை. இதுவும் வந்து கூட்டு, அதாவது கலவை, கலவைக்கீரைன்னு சொன்ன ஏற்கனவே ஒரு கீரை போட்டதில்ல, அந்த கீரை கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடிய கீரை தான். உண்மையிலுமே ஸ்ட்ராங் தாங்க, ஸ்ட்ராங் தான், ஸ்ட்ராங்காக உள்ளதாக தான். இது வந்து நரம்புகளுக்கு வந்து அருமையான பலத்தை கொடுக்க வேண்டிய கீரை. இது சில பேர் வந்து கிடைக்கிறவங்க டெய்லி பொறிச்சு நான் சொன்ன மாதிரி நெய்யில் வதக்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நாங்களாம் எங்கே டவுனில் இருக்கிறோம், எங்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னால் இந்த கீரைங்களை மட்டும் கிள்ளி இந்த நரம்பு நரம்பு எல்லாத்தையும் காய வச்சு சுத்தம் பண்ணி இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பனங்கள் கண்டு நெய் தேன் இந்த மாதிரி விஷயத்தில் சேர்த்து சாப்பிட்டு சூடாக பால் குடிச்சின்னு வந்தாங்கன்னா நரம்புகளுக்கு ஏற்படக்கூடிய பலம், அதாவது நரம்பு ஸ்ட்ரென்த்து வந்து பயங்கரமாக கிடைக்கும். இது யாரும் பயன்பாட்டில் வச்சிடலாதனால, இதை மூலிகையாகவே பயன்படுத்தாததுனால இதெல்லாம் வந்து நாட்டில் அழிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தினதுக்காக தான் இப்போ நான் உனக்கு எவ்வளோ தூரம் கீழே போடுறதுங்க, கீழே போடுறதுங்க. எங்கள் இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கட்டும். ஆமாம் ஆமாம் ஆமாம், கீழே போடுறதுங்க, கீழே போடுறதுங்க. போடல, பிரித்து காமி, அவங்க மக்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதில்ல, நம்ம உடம்பு நம்ம காப்பாத்திங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுனா தெரியல, நம்ம என்ன கிடைக்குது? அதெல்லாம் தப்பு, அதுக்கு நீ என்கிட்ட வந்துடக்கூடாது. நாங்கள் கேட்டு போனோம், எங்கள் அவா கிளியர் சொன்னாங்கன்னு கேட்டேன். என்கிட்ட வந்தீங்கன்னா நான் 10 பேருக்கு சொல்கிறதாக இருந்தால் தான் இதில் பற்றி தான் சொல்லுவேன். நம்ம 10 பேர் சாப்பிட்டு நம்ம நல்லா இருப்பாங்க. ரைட்டு ரைட்டு, அவங்ககிட்ட நல்லா கிட்ட காமி, மக்களுக்கு தான் வீடியோவே உனக்கு இல்லை. என்ன இப்படி சொல்லிங்க? எங்கள் அவா சொல்ல வயசு நாங்களே அந்த காமிச்சு மக்களுக்கு கோசம் நீ வீடியோ போடுறீங்க. இந்த ஒரு கீரை, இந்த நீ கையில் வச்சு கீரையை ஒரு 3 நாளைக்கு நான் சொன்ன மாதிரி வதக்கி 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 நெய்யில் வதக்கி சாப்பிட்டுப்பாரு, உடம்பு சும்மா கல 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 ஸ்பீட் அதிகமாகிடும். அதனால் அற்புதமான ஒரு மூலிகையாக இது. இதை பயன்படுத்தி வச்சு எங்கள் அவாக்களை எத்தனை குத்துறோம், நான் மடியில் போட்டு வச்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம், எத்தனை போய் செய்ய சொல்லு. வணக்கம் தமிழ் மக்களே, உலக தமிழ் மக்களே. இப்போ அது காட்டிய மூலிகை வெறும் கிராமப்புறங்களிலே மதிக்காத ஒரு மூலிகை தான், ஆனால் அதற்குள் மகத்துவம் அதிகம் இருக்கிறது.
நிச்சயமாக அதை உபயோகப்படுத்தி பயன்பெற்று பல ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பி வணங்கி விடைபெறுகிறோம். வணக்கம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமா. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமா.